நீதி முறைகள் அதிகாரம் வசனம் ஒன்று ராட்சிரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஊர்ந்துகொள்ளும் ஞானம் அல்ல. ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் வெற்றிக்கு சமானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணத்தை துரோகம் செய்கிறான். ஒன்று வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. மூடனாகவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். நான் சோம்பேறி குழுகிறதென்று உள மாட்டம் மாடு பயம் பயம் உளமாட்டான். அறுப்பிலே அதாவது பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. மனுஷனுடைய இதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. புத்திமானோ அதை மொண்டு எடுப்பான். மனுஷர் தும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? திராட்சிரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் மதுபானம் கிளம்பும். ராஜா ராஜா அதிகாரி வந்து சுத்தம் போடுறது சாமான் இருக்கணும். சிங்கத்துக்கு சமமானது. ராஜாவை ஆறு கோபப்படுத்தினா யார் கோபம் உண்டாக்குறாங்க அவங்களுக்கு சம். அவனுடைய தன்னுடைய உயிருக்கு தீமை உண்டாகும். வழக்கு விலகு நல்லது. வழக்கு ஒரு ரெண்டு பேருக்கு நடக்கிற வாக்குவாதம் பேச்சு அதான் வழக்கு. பேசினாலும் அமைதி நல்லது. இல்லை தோணுச்சுன்னா அதுக்கு உள்ளமையான வழக்கு புரிச்சு. இது வீட்லேயும் உண்டு வெளியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லேயும் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி அப்பா பிள்ளைங்க இடையில சந்தானம் பேச்சு ஆரம்பித்து அப்புறம் யார் கரெக்டு யார் தப்பு நான் வழக்குண்டான். நான் சொல்ற கரெக்ட் நான் சொல்றேன் கேட்போம் அப்படின்னு மாற்றி உண்டாகும் போது குழப்பம் பிரச்சனையும் சண்டையும் ஆரம்பிக்கும் போது ஸ்டாப் பண்ணி ஒரு ஆறாம் கூட்டம் நீங்கள் வழக்கு முடிச்சு சோம்பேறி என்ன செய்யலாம். சோம்பேறி சோம்பேறி என்ன பண்ணுமா சொல்லா வயல் வயலில் மாடை கம்பு வச்சு நிலத்தை உடுத்தே போவாங்க. உடுத்தேயே போவாங்க. அப்போ உயிரிழந்துக்கு அவன் சோதனை அதை செய்ய மாட்டான். சரியா என்ன சொல்லணும் இருக்கு அப்படின்னு போக மாட்டான். இல்லை அடுத்தது அறுப்பு அறுப்பு வைக்கணும். யாராவது வந்து பிச்சு கேட்டோம்னா அப்படியே அறுப்பு சொல்லிட்டு
தானியம் அறுப்பு எடுத்துட்டு இருப்பாள். நிறைய இருக்க தான் செய்யும், எடுத்து கொடுத்து கூட மாட்டான். இந்த அளவுக்கு மனுஷனுடைய இதுவே யோசனை ஆழமான தண்ணிக்குள்ளது. புத்திமானோ அதை கொண்டு எடுப்பான். இருதயத்தின் யோசனை, இருதயத்திற்குள்ள யோசனை. நம்முடைய இருதயத்துக்குள்ள யார் இருப்பத பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். நம்முடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசித்தது. நாம ஆவியானவருடைய ஆலயம். அப்போ நம்ம உள்ள யோசனை நம்மளுடைய சொந்த யோசனை இல்லை. நம்ம என்ன தேவைனாலும் செய்யலாம் வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா, என்ன தோணும், என்ன செய்யணும், எல்லாத்தையுமே நம்ம நமக்குள்ள இருக்கிற கேட்டு அதான் உள்ள ஆழத்தில் இருக்கிறது. அவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து நேரம் கொடுத்து கேட்டு சொல்லுபடியாக கொடுத்து அதுபடி செய்வோம். அதுதான் ஒன்று எடுக்கும் புத்திமான். புத்திமான் அது இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்கிறவங்க புத்திமான். இந்த புத்திமான் இந்தியத்திற்குள்ள நல்லவற்றை நல்ல ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுவான். மனுஷர் வந்து அந்த நிறைய கொடுக்கிறது ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, நலவில்லாதவங்களுக்கு, உதவியில்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் தன்னுடைய இருதயத்துக்குள்ள உண்மையிலேயே உண்மையாக இல்லை எல்லாத்துக்கும் தெரியணும், எல்லாரும் பார்க்கணும் தான் கொடுக்குறானாலும் கண்டுபிடிக்க முடியும். உண்மையான மனுஷன் கண்டுபிடிக்கிறது யார்? ஏழு நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பான். நீதிமான் வந்து நீதிமான் உண்மையாக நடக்கிறான். அவன் பிள்ளைகள் உண்மையாக நடக்கான், பிள்ளைகள் நரமாக இருப்பாங்க அவங்க. ஆனால் உண்மையாக நடக்கிறதுனாலே பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கும். ஆமாம்.